வாக்கு சேகரித்தனர். நாடாளுமன்ற உறுப்பினரின் ரோல் என்னவென்றே தெரியாமல் 5 ஆண்டு காலம் நகர்த்தி இருக்கிறார் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் என தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் பேட்டி. தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் ஆற்காடு சாலையில் உள்ள கங்கையம்மன் கோயிலில் இருந்து வாக்கு சேகரித்தார். உடன் அதிமுக முன்னாள் அமைச்சரும் தென்சென்னை தேர்தல் பொறுப்பாளருமான கோகுல இந்திரா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான சத்யா மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் சென்று வாக்கு சேகரித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் பேசியதாவது, வடபழனி பகுதியில் இன்று பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறோம். திமுக வேட்பாளர் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என செல்லும் இடங்கள் எல்லாம் மக்கள் கூறி வருகிறார்கள். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது தீநகர் பகுதி வளர்ச்சிக்கு மத்திய அரசிடம் இருந்து நிதி பெற்று அந்த பணிகளை மேற்கொண்டோம் என கூறினார். குறிப்பாக அந்த காலகட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருகிறது. இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு பாராளுமன்றத்தில் அப்போதைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடுவை மற்றும் அதன் பிறகு ஹர்தீப் சிங் பூரி அவர்களையெல்லாம் வலியுறுத்தி தொடர்ந்து நிதிகளை பெற்று டிநகர் பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டு வந்தோம் என கூறினார். டிநகர் பகுதிக்கு மட்டும் 600 முதல் 700 கோடி நிதி பெறப்பட்டது. ஒட்டுமொத்த தென்சென்னை தொகுதிக்கும் 1500 கோடி பெறப்பட்டு பல்வேறு நிதி பெறப்பட்டு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தினோம் என தெரிவித்தார். ஆனால் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் 5 ஆண்டுகளில் ஒருமுறை கூட பாராளுமன்றத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு நிதி ஒதுக்குங்கள் என பேசவில்லை என கூறினார். அதன் பிறகு மத்திய அரசும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு கொடுக்கும் நிதியை நிறுத்தியது. 5 ஆண்டு காலமாக 1 ரூபாய் கூட மத்திய அரசு கொடுக்கவில்லை. நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரை ஒருமுறை கூட சந்திக்காமல் அக்கறையே இல்லாத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்தான் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் பங்கு என்னவென்றே தெரியாமல் 5 ஆண்டு காலம் நகர்த்தி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்தான் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். மத்திய அரசிடம் இருந்து நிதியை பெற்று தென்சென்னை தொகுதிக்கு எந்த வளர்ச்சிப் பணிகளும் நடைபெறவில்லை என்பதற்கு முழு உதாரணம் இவர்கள்.